हाई फ्रेंड्स दिस इस मणिमेगली मुत्तमणि इन्नीकी नाम और कुट्टी कதையை தான் பார்க்க போறோம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் ஓகே வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருக்காரு அவர் தன்னோட தொழில்ல பயங்கரமா கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது தன்னோட புது வியாபாரம் ஒண்ணுக்காண்டி ஒரு பெரிய தொகையை வட்டிக்கு வாங்கி அதுல முதலீடு செய்றாரு எதிர்பாராத விதமா அவரோட தொழில் அந்த சமயத்துல ரொம்பவே நலிவடைஞ்சு போயிடுது அவரோட முதலீட்டுல பயங்கரமா நஷ்டம் வருது இப்போ என்ன பண்றதுனே அந்த வியாபாரிக்கு புரியல வியாபாரிக்கு வட்டிக்கு பணம் கொடுத்த அந்த வட்டிக்காரரோ அவரோட இந்த நிலைமையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிறாரு அந்த வட்டிக்காரரு ரொம்ப வயசானவர் அந்த வியாபாரிக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்தா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த வட்டிக்காரர் நினைச்சாரு இத அந்த வியாபாரி கிட்டயும் சொல்றாரு நான் உனக்கு கொடுத்த பணம் எதையுமே நீ திருப்பி தரவேனா பதிலுக்கு உன் பொண்ணை மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்னு கேக்குறாரு வியாபாரி என்ன பண்றதுனே தெரியாம குழப்பத்துல இருக்காரு ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து இது நியாயம் இல்ல அப்படினு அந்த வட்டிக்காரர் கிட்ட சொல்றாங்க உடனே அந்த வட்டிக்காரர் சொல்றாரு சரி உனக்கு நான் ரெண்டு வாய்ப்பு தரேன் ஒரு பெட்டியில ஒரு கருப்பு பந்தையும் ஒரு வெள்ளை பந்தையும் போடுவேன் அதுல ஒண்ணே உன் பொண்ணை விட்டே எடுக்க சொல்லுவோம் கருப்பு பந்து வந்தா உன் கடனுக்கு பதிலா உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும் வெள்ளை பந்து வந்தா உன் கடனையும் தரவேனா உன் பொண்ணையும் எனக்கு கல்யாணம் பண்ணி தரவேனான்னு சொல்றாரு வேற வழி இல்லாம அந்த வியாபாரியும் இதுக்கு ஒத்துக்கிறாரு ஆனா இத மக்கள் எல்லாரும் கூடி இருக்க இடத்துல தான் வச்சு செய்யணும் அப்படினு சொல்றாரு அந்த வட்டிக்காரரும் இதுக்கு ஒத்துக்கிறாரு அந்த வட்டிக்காரரோட தோட்டத்திலேயே அதுக்கான ஏற்பாடும் பண்றாங்க அந்த நாளும் வருது அந்த வட்டிக்காரர் என்ன பண்றாருன்னா அந்த பெட்டிக்குள்ள போற ரெண்டு பந்தியுமே கருப்பு பந்தா போடுறாரு இத அந்த வியாபாரியோட பொண்ணு பாத்துறா அவர் அந்த பெட்டியை கொண்டு வந்து எல்லார் முன்னாடியே வச்சு அந்த பொண்ணை அதிலிருந்து ஒரு பந்தை எடுக்க சொல்றாரு இப்போ அந்த பொண்ணால என்ன பண்ண முடியும் ஒண்ணு நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லலாம் ரெண்டு அந்த பெட்டிக்குள்ள இருக்க ரெண்டு பந்தையும் எடுத்து எல்லார்கிட்டயும் காட்டி அவரை மாட்டி விடலாம் ஆனா இது ரெண்டுல எதை பண்ணாலும் அவங்க அப்பா பிரச்சனை தீராது அவங்க அப்பாவை காப்பாத்தணும்னா அந்த கருப்பு பந்தை எடுத்து வேற வழியே இல்லாம அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் அவளுக்கு இருந்த ஒரே வழி ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா அந்த பெட்டியிலேந்து எடுத்த ஒரு பந்தை பக்கத்துல இருந்த செடிகளுக்குள்ள தூக்கி போட்டுட்டா போட்டுட்டு தன்னோட கை தவறி அது விழுந்துட்டுன்னு எல்லார்கிட்டயும் சொல்றா அத்தோட இன்னொன்னு என்ன சொல்றா பெட்டிக்குள்ள இருக்கிற பந்து என்ன கலர்னு பார்த்துட்டா நான் எடுத்த பந்தும் என்ன கலர்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா எல்லாருக்கும் இது சரின்னு தோணவே அந்த பெட்டிக்குள்ள என்ன கலர் பந்து இருக்குன்னு எல்லாரும் பார்க்குறாங்க அதுக்குள்ள கருப்பு பந்து இருக்குது ஸோ எல்லாரும் அந்த பொண்ணு எடுத்தது வெள்ளை கலர் பந்துதான்ற முடிவுக்கு வந்துடுறாங்க அந்த கிழவனாலையும் எதுவும் சொல்ல முடியல திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி போச்சு இப்போ அந்த பெண்ணோட புத்திசாலித்தனத்தால அவளோட வாழ்க்கையையும் காப்பாத்திக்கிட்டா அவங்க அப்பாவோட வாழ்க்கையையும் காப்பாத்திட்டா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை நமக்கு எதிராக இருக்க எல்லா கதவுகளையும் அடைச்சிட்டதான் நமக்கு தோணுனாலும் துவண்டு போகாமல் நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து நம்மளால் கண்டிப்பாக வெளியில் வர முடியும் மனம் இருந்தால் கண்டிப்பாக மார்க்கம் உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சஜஷன்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தேங்க்யூ